வெல்கம் டு ஜெயாவின் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிவப்பு அவல் தோசை மாவு செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான தோசை இது. குழந்தைங்க முதல்ல விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் அவளோட ஒரு உண்மையான பெனிஃபிட்ஸை நான் அனுபவப்புறமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இப்போ எப்படி செய்வதுன்னு பார்க்குறோம், பார்க்கலாம். செய்யறதுக்கு தேவையானதுன்னா, ஒரு கப் இட்லி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த இதில் மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறீங்க அதில் எடுத்துக்கோங்க. ஒரு கப் நான் எனக்கு ஏற்றபடி எடுத்திருக்கேன். ஒரு கப் இட்லி ரைஸு, ஒரு கப் பச்சரிசிரா ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். எதால் நான் எடுத்துருக்கணும், அதால் தான் ஒரு கப் இட்லி ரைஸு, ஒரு கப் பச்சரிசி. அதே கப்பில் ஒரு கப் அவுல் எடுத்து வச்சுருக்கேன், சிகப்பு அவுல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவுளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல நான் உண்மையாக உங்களுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் லாஸ்ட்டாக இதில் அதை பற்றின பெனிஃபிட்ஸை நான் சொல்கிறேன் கேளுங்க. அதே இதில் கால் கப்பு வந்து உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ 2 அரிசியும் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அரிசி தனியாக ஊற வைக்கணும், அவுள் தனியாக ஊற வைக்கணும், உளுந்தும் வெந்தயமும் தனியாக ஊற வச்சுக்கணும். பாருங்க, நான் அவுள் தனியாக எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். எப்படி ஊற வைக்கிறேன்? நைட்டு ஒரு 10 மணி போல் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நான் வந்து மாவை அரைச்சிட்டு நைட்டே தோசை ஊற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 ஹவர்ஸ் ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அதுமாதிரி உளுந்தும் அதுமாதிரி ஊற வச்சுருக்கேன். அப்படியே நான் என்ன செய்வேன்னா, அப்படியே கழுவி வாஷ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ், 6 மணி நேரமும். வாங்க, நான் எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து நான் அப்போ உடனே அரைச்ச மாவு இது ஃப்ரெண்ட்ஸ். அவளோட பெனிஃபிட் என்னென்னா, நான் வந்து எனக்கு குழந்த பிறந்ததுக்கு பிறகு முன்னாடியும் பாப்பா பிறந்த அப்புறம் பயங்கரம் எனக்கு பேக் பெயின், கால் வலிசை நான் அதிகமாக இருந்துச்சு. நான் என்னென்னோ பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒன்றும் ஆகலை. அப்புறம் ஒரு அம்மா சொன்னாங்க, அவள் இதேமாரி சாப்பிடுமா, உனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உனக்கு உடம்பெல்லாம் வலிக்காது. ஏன்னா அவளில் வந்து அவ்வளோ ஒரு பொட்டாசியம் சத்து, மெக்னீஷியம் சத்து இருந்ததுனால அதை நான் டெய்லி நான் ரெகுலராக எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு கை கால் வலி சுத்துற இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பேக் பெயின் கொஞ்சம் கூட எனக்கு கிடையாது. நீங்களும் இதை வந்து செஞ்சு பாருங்கள். டெய்லி அவுள் சாப்பிடுங்க. குழந்த பெற்றவங்க, எல்லா சின்ன வயசு பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்டோம்னா அந்த வந்து நமக்கான இந்த பேக் பெயின் கண்டிப்பாக இருக்காது. இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் தோசை எப்படி வருதுன்னு பாருங்கள். ஒரு காலை ஊற வச்சு அரைச்சி நைட்டு 6-7 மணி போல் நான் ஊற்றின தோசை, பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே சூப்பராக பஞ்சு சாஃப்டாக இருக்கும் தோசை. நீங்கள் சாப்பிடுங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது வந்து அப்படி மொறு மொறுன்னு இல்லாமல் அப்படியே சாஃப்டாக குழந்தைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. இது தொட்டுக்கே இல்லை, தேவையே கிடையாது, அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அவள் நிறைய சேர்த்துருக்கோம் இல்லையா. நம்ம சிம்பிள் வேலை, இட்லிக்கு போடுறதுக்கு போல் இதை நம்ம அரைச்சி வச்சு
வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுக்கு நான் பூண்டு சட்னி பச்சையாகவே செஞ்சுருக்கிறேன். அவுள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்குது, உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள். எந்த அட்ரஸ் எங்கே நான் சொல்கிறேன். நான் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு கொண்டு வருவாங்க. நம்ம வெளியில் நம்ம அவுள் வாங்கினோம்னா கொஞ்சம் காரமாரி அடிக்கும். அதே நான் இங்கே நான் வாங்கிட்டுருக்கேன். ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அவுள் ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு கொண்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒன்று பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.